நாம் வாழும் உலகில் பல அழகிய இடங்கள் உள்ளது. இவற்றிற்கு மத்தியில் பல இடங்கள் மனிதர்களின் பார்வைக்கு மறைக்கப்பட்டதாகவும் மறுக்கப்பட்டதாகவும் உள்ளது. அப்படிப்பட்ட இடங்களில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வடக்கு சென்டினல் தீவு. இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அமைந்துள்ளது இந்த வடக்கு சென்டினல் தீவு. இது வெளிநபர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட தீவாக உள்ளது. இங்கே 60,000 வருடங்களுக்கு முன்னாளில் இருந்து சென்டினல் என்ற பழங்குடி இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் வெளி உலகத்தோடு எந்தவித தொடர்பும் இன்றி வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களாகவே இயற்கையாக வில் மற்றும் அம்புகளை உருவாக்கி விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாடி அதனை உண்டு வாழ்ந்து வருகிறார்கள். 2014 இந்தியாவின் கப்பல் படை ஹெலிகாப்டர் மூலமாக இந்த தீவின் மேல் பறந்து சென்று அவர்களின் மக்கள் தொகையை கணக்கிட்டதில் இங்கு 200-500 வரை மட்டுமே மக்கள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. 72 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட தீவில் மக்கள் பல காலமாக தனிமையிலேயே எந்தவித வெளியுலக தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 2018 ஜான் ஆலன்ஷா என்ற மத போதகர் இந்த தீவிற்கு பயணப்பட்டார். அவரை அம்மக்கள் கொன்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 1956 இந்திய அரசாங்கம் இத்தீவை பழங்குடியின தீவாகவும் மேலும் 3 கடல் மைல் சுற்றளவிற்கு யாரும் இங்கே பயணம் செய்யக்கூடாது எனவும் சட்டம் இயற்றியுள்ளது. இந்த தடையை மீறி கூட்டி சென்ற மீனவர்களுக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கொக்கோ கோலாவின் ரகசிய அறை. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் அட்லாண்டா நகரில் அமைந்துள்ளது மிக பிரபலமான புகழ்பெற்ற குளிர்பான நிறுவனமான கொக்கோ கோலாவின் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு ரகசிய அறை உள்ளது. இங்கு செல்ல மக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. ஏன் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட யாருக்கும் செல்ல அனுமதி கிடையாது. அந்த ரகசிய அறையில் 125 கொக்கோ கோலா தயாரிப்பதற்கான சூத்திரம் அடங்கிய புத்தகம் ஒன்று பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதனை பார்வையிட அந்நிறுவனத்தின் 2 நபர்களுக்கு மட்டுமே அனுமதியுள்ளது. அந்த ரகசிய அறையை தவிர இந்த நிறுவனத்தின் அருங்காட்சியகத்தை மக்கள் தாராளமாக சென்று பார்வையிடலாம். தெற்கு சகோதரர் தீவு. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு தனி குட்டி தீவு தான் தெற்கு சகோதரர் தீவு. கடந்த 57 யாருக்கும் அனுமதிக்கப்படாத இடமாக இந்த தெற்கு சகோதரர் தீவு மாறியுள்ளது. 1926 மருத்துவமனையாக செயல்பட தொடங்கிய தீவு பின்னர் 2 உலக போரின் போது இராணுவ வீரர்கள் தங்கும் இடமாக மாறியது. மீண்டும் 1943 $31.2 பில்லியன் செலவில் ஒரு காசநோய் மருத்துவமனை கட்டப்பட்டது. நோயினால் அவதிப்பட்ட மக்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு வந்தனர். பின்னர் மீண்டும் அங்கே பரவ தொடங்கிய ஒரு கடும் நோயால் 1963 அங்கிருந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். அன்றிலிருந்து இன்று வரை யாரும் இந்த இடத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. இங்கு செல்வதற்கு ஆய்வாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நிபுணர்கள் மட்டுமே சிறப்பு அனுமதி பெற வேண்டும். இந்த இடத்தில் அப்படி சில ஆய்வுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்னேக் தீவு. பிரேசிலில் உள்ள சாவோ பாவ்லோ மாநிலத்தில் அமைந்துள்ள மலைக்காடுகளில் தான் உள்ளது இந்த தீவு. இது நம்ப முடியாத அளவிற்கு 1 சதுர அடிக்கு 1 பாம்பு என்னும் வீதத்தில் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் வாழ்ந்து வரும் தீவு பகுதியாகும். இந்த தீவில் கிட்டத்தட்ட 4,000 பாம்புகள் வாழ்ந்து வருவதாக தெரிகிறது. இங்கே உள்ள அனைத்து பாம்புகளும் 90% விஷத்தன்மை கொண்டுள்ளதாகவும் பயங்கர ஆபத்தானதாகவும் உள்ளது. இதனால் இங்கு மனிதர்கள் செல்வது சட்டவிரோதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பல காலங்களுக்கு முன்பு கடற்கொள்ளையர்கள் தாங்கள் திருடிய புதையல்களை பாதுகாக்கும் வகையில் இங்கே பாம்புகளை விட்டதாக உள்ளூர் கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. லாஸ்காக்ஸ் குகைகள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு குகையானது மக்களின் பார்வையிலிருந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது. 32,000 முன்பு வாழ்ந்த பழங்கால மக்களால் குகையின் சுவற்றில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் இங்கே காணப்படுகிறது. 1940 18 வயதான மார்ஷல் டிராவிட்டத் என்ற இளைஞர் இங்கே ஒரு குகை உள்ளதை கண்டுபிடித்துள்ளார். பின்னர் இந்த குகையானது 1948 மக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது. குகையில் அமைந்துள்ள சுவர் ஓவியங்களை காண தினந்தோறும் 1200 என்ற வீதத்தில் மக்கள் வந்து கொண்டே இருந்தனர். மக்களின் வருகையினால் சுவரில் உள்ள சித்திரங்கள் அவர்கள் விட மூச்சுக்காற்று மற்றும் ஈரப்பதத்தினால் பாதிப்படைவதை கண்ட ஆராய்ச்சியாளர்கள் இந்த பழங்கால ஓவியத்தை பாதுகாக்க எண்ணினர். இதனால் 15 பின்னர் 1963 இந்த குகை முற்றிலுமாக மூடப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.